நம்ம இன்றைக்கி ஒரு ஃப்ளார் செய்ய போகிறோம். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா ரிப்பன் தான். இது வந்து கோல்டு கலர் ரிப்பன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து நான் எவ்வளோ இன்ச் எவ்வளோ சென்டிமீட்டர் எடுத்திருக்கேன் அப்படின்னா ஸோ ஒரு அதாவது 9 இன்ச் எடுத்திருக்கேன் சரிங்களா. 9 இன்ச் கோல்டு கலர் டேப்பு சென்டிமீட்டர்னு பார்த்திங்கன்னா ஒரு 22 சென்டிமீட்டர் இருக்கும். ஸோ இதில் எப்படி நம்ம ஃப்ளார் பண்ணலாம் அப்படின்ற நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு இதில் தெரியுதான்னு தெரியல, ஒயிட் மார்க்கர் சாரி ஒயிட் பென்சில் இருக்கும் இல்லையா கிளாஸ் மார்க்கர், அதை வச்சு நான் வந்து இது வந்து ஃப்ரண்ட் சைடு இந்த ரிப்பனோட இது வந்து ஃப்ரண்ட் சைடு, இது வந்து பேக் சைடு நம்மளுக்கு பார்த்தாவே தெரியும். ஸோ அதுக்கு பேக் சைடில் வந்து இந்த மாதிரி நான் ஒரு 6 பெட்டல்ஸ் வர்ற மாதிரி லைன் பண்ணியிருக்கேன் சரிங்களா. ஒரே ஈவனாக வர்ற மாதிரி லைன் போட்டிருக்கேன். ஸோ இந்த மார்க்கிங் விட்டுட்டு மற்ற பகுதியெல்லாம் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வி ஷேப்பில் கட் பண்ணியிருக்கோம்ல அதே மாதிரி மற்ற இடத்துலையும் கட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ பாருங்கள் நீட்டாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா நான் வந்து நீடில் கோல்டு கலர் த்ரெட்டு வந்து எடுத்திருக்கேன், நீடில் எடுத்திருக்கேன், நீடில் வந்து கோல்டு கலர் த்ரெட்டு வந்து போட்டிருக்கேன். ஸோ இந்த ஏதோ ஒரு சைடு நம்ம வந்து ஃப்ரண்ட்டு சைடு பேக் சைடு எதுன்னு பார்த்துட்டு நம்ம கரெக்டாக பேக் சைடு வந்து இது வந்து ஃப்ரண்ட் சைடு சரிங்களா. நீடில் வந்து இன்செர்ட் பண்ணி நம்ம நார்மலாக ரன்னிங் ஸ்டிச் போடுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி நம்ம நீடில் விட்டு எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரன்னிங் ஸ்டிச் ஃபுல்லாக போட்டுட்டு நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ பாருங்கள் நான் ஃபுல்லுமே வந்து ரன்னிங் ஸ்டிச் போட்டுட்டேன். ஸோ போட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த த்ரெட் இந்த நீடில் இருக்கு இல்லையா இந்த த்ரெட்டு வந்து மெதுவாக இப்படி பிடிச்சி இழுக்கிறோம். ஸோ நம்மளுக்கு பாருங்கள் ஒரு பெட்டல் மாதிரி நம்மளுக்கு வரும், நம்ம மெதுவாக பிடிச்சி இழுத்துக்கலாம். இது இழுத்துட்டு இந்த சைடு இருக்கு இல்லையா நம்ம இந்த சைடு ரன்னிங் ஸ்டிச் போட்டிருக்கோம் இல்லையா, இதை இப்படி இந்த சைடு இழுத்துக்கலாம். இந்த நாட் போட்டு நம்ம பேக் சைடு இழுத்துருக்கோம் இல்லையா அதே இந்த மாதிரி இழுத்துக்கலாம். இது நல்லா இழுத்துட்டு நம்ம இந்த இடத்துல நாட் போட்டுடலாம். நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க நாட்டு. சூப்பருங்க, ஒரு க்யூட்டான சிம்பிளான ஃப்ளார் வந்து ஒன்று ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த நாட் இருக்கு இல்லையா இந்த நாட்டை வந்து நம்ம சாரி இந்த நாட்டுங்கிற த்ரெட்டு வந்து கட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் சென்டரில் வந்து ஒரு பேர்ல் பீட் ஒன்று வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு க்யூட்டான சிம்பிளான ஒரு ஃப்ளவர். இது வந்து நம்ம
பேட்சஸ் ஒர்க்காகவும் நம்ம வந்து ப்ளவுஸில் வந்து ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ்லேயும் நம்ம வந்து பேட்சஸ் ஒர்க்காக வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அண்டு இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.